ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா, ஒரு அடாப் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி எப்படி நம்மளோட வந்து வாய்ஸ் நம்ம பேசுகிற வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, வேல்யூம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அடாப் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த வேல்யூ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி எப்படி வீடியோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணுறது, அதை பற்றி டீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்கில் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியர் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். எப்பவுமே நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து பயன்படுத்தும் போது லைசென்ஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துங்க, கிராஃபர்ஸ் பயன்படுத்துறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணோம்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரீவியஸ் விண்டோஸ்க்குள்ளே போயிடுவோம். அதை பற்றி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் டோட்டலாக ப்ரீமியர் ப்ரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்று வரைக்கும் ஸ்க்ராட்ச் லெவலில் உங்களுக்கு டீச் பண்ணேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கண்டிப்பாக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபைலை சாரி ஒரு ஆடியோ ஃபைல்ஸை வந்து நான் வந்து என்னுடைய இதில் வந்து இம்போர்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அந்த ஃபைல் வந்து அந்த ஒரு ஃபைல்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபைல் இங்கே இம்போர்ட் பண்ணால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் அந்த ஃபைல் வந்து ப்ளே பண்ணி கம்பெனி பாருங்க. ஜஸ்ட் இதாக அதோட ஆடியோ ஃபைலு. இப்போ இந்த ஆடியோ ஃபைலில் கொஞ்சம் பேர் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் அந்த ஆடியோ இப்போ இப்படி இருக்குது. இப்போ இந்த ஆடியோவோட சவுண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலில் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வால்யூம் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இந்த வால்யூம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ பட்டன் இருக்கா, இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல லெவல்னு ஒரு ஆப்ஷன் வந்து டிபின்னு வருதா, ஜஸ்ட் இந்த டிபின்றதை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ இந்த டிபி பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது, நான் இந்த டிபி வந்து ஒரு 10 சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி 1 கொடுத்துட்டு 10 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஆடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சவுண்டை வந்து உங்களாலே டிஃபரன்ஸ் பண்ண முடியும். இப்போ இதே வால்யூம் வந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னால், அதாவது வால்யூம் குறைக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் மைனஸ் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ உதாவது உதாவது உடனே பண்ண வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வேண்டி மைனஸ் இதே 10 தரேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் பண்ணேன், இப்போ 10 டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வால்யூம் வந்து ப்ளே இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி பார்க்கணும் பாருங்க. இப்போ உங்களாலே இதை உணர்ந்துக்கிட முடியும். இது வந்து மியூசிக்கில் மட்டும் இல்லை, நம்ம வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் திரும்ப ஒன் செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த ப்ரீமியர் ப்ரோஸ் பயன்படுத்தி எப்படி வீடியோ எடிட்டிங் ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணுறேன் சொல்லி தருக்கிறேன். ஸோ சேனல் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.